The new scheme of education and training introduced by the Institute of Chartered Accountants of India, அதுக்கான ஃப்ரீ கெரியர் கவுன்சிலிங் மீட் இன்றைக்கி மயிலாப்பூரில் இருக்கிற த மயிலாப்பூர் ஃபைனான்ஸ் கிளப்பில் நடந்திருக்கு. இதில் எல்லோரும் வந்து சிஏ ஃபவுண்டேஷனில் என்னென்ன இருக்குது, சிஏ இன்டர்மீடியேட்டில் என்ன இருக்குது, சிஏ ஃபைனல் என்ன இருக்குது, அது எப்படி படிக்கணும், அது படித்தா என்னென்ன நன்மைகள் வரும் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி எல்லாரும் தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்காங்க. 1/7/2017 ஜிஎஸ்டி எப்போ இன்ட்ரடியூஸ் ஆச்சோ அதே நாள் அன்றைக்கி த இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் ஆஃப் இந்தியா சிஏ இன்ஸ்டிடியூட் கூட வந்து அவங்களோட சிலபஸை கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணாங்க. அது நிறைய பேருக்கு தெரியாது, அது இன்றைக்கி எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி எல்லாரையும் வர வச்சு இந்த கவுன்சிலிங் மீட் நடத்தியிருக்கோம். எவ்ரி இயர் நாங்கள் இந்த மாதிரி கவுன்சிலிங் மீட் லாஸ்ட் 39 இயர்ஸாக நடத்திட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் தான் இன்றைக்கி நடந்திருக்கு. நான் வந்து தமிழ் மீடியத்தில் படிச்சுட்டு அதுக்கப்புறம் காலேஜுக்கு வந்து அதுக்கப்புறம் சிஏ பண்ணும்பொழுது அந்த காலத்தில் 1974-75 வென் ஐ என்டர்ட் இன் டு சிஏ கோர்ஸ், அப்போல்லாம் இது மாதிரி ஒரு கோச்சிங்கோ ஒரு ஃபெசிலிட்டியோ அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஸோ அப்போல்லாம் மெட்டீரியலே சிஏ இன்ஸ்டிடியூட்டில் கூட மெட்டீரியல்ஸுங்கிறது ஒன்லி ஃபியூ பேஜஸ் தான் கொடுப்பாங்க எல்லா சப்ஜெக்ட்டுக்கும். நம்ம என்ன பண்ணோம், அந்த மெட்டீரியல்லேருந்து என்ன படிக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து புக்ஸை தேடி அதுக்கப்புறம் சீனியர்ஸை தேடி அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தட்ட ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸையும் வாங்கி கேதர் பண்ணி ஆஃபீஸ்லேயும் ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங்கில் பண்ணி வி ஹேட் டு ஜஸ்ட் பிகம் சிஏ. ஸோ இட் வாஸ் அ பிக் சேலஞ்ச். அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா எனக்கு சிஏ படிக்கும்போது தோணும், ஏதாவது ஒரு இன்ஸ்டிடியூஷன் இருந்து அவங்களே வந்து சிஏ ஸ்டூடெண்ட்ஸுக்கு இப்படி தான் நடத்தணும் இப்படி தான் பண்ணணும்லாம் சொன்னால் எப்படி இருக்கும் நல்லாயிருக்குமே அப்படின்லாம் தோணினத்தினுடைய பயன்தான் நம்ம வந்து ஸ்ரீ சங்கரா கோச்சிங் சென்டருங்கிறத 1979 நான் குவாலிஃபை ஆன உடனே ஆரம்பித்தோம். அதனுடைய அப்ஜெக்டிவ் என்னென்னா சிஏல வெதர் இட் இஸ் அ ஃபவுண்டேஷன் ஆர் இன்டர் ஆர் ஃபைனல் ஆர் என்ட்ரன்ஸ் ஆர் வாட் எவர் விஸ் லெவல், எல்லாருக்கும் த்ரூஅவுட் த கெரியர் த்ரூஅவுட் த ஸ்டேஜில் அவங்களுக்கு ஒரு கைடன்ஸ் கொடுக்கணும், அவங்களுக்கு பரீட்சைக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லணும், அவங்களுக்கு டீச்சர்ஸ் வச்சுக்கிட்டு அவங்கள எக்யூப் பண்ணணும், அவங்களுக்கு ஒரு மாடல் எக்ஸாம் மாதிரி நடத்தி அவங்கள வந்து ஒரு வெல் ட்ரெயின்டு தி சிஏ கேண்டிடேட்டை ஆக்கணும் அப்படிங்கிற ஒரு தாபத்தில் தான் ஆரம்பித்த இன்ஸ்டிடியூஷன். முதல்ல ஆரம்பித்தபொழுது ரொம்ப ஸ்மால் லெவலில் ஆரம்பிச்சிருந்தோம், பட் ஓவர் பீரியட் ஆஃப் டைம் இந்த ஒரு மாதிரி பயனியர் இன்ஸ்டிடியூட் ஃபார் சிஏ அப்படிங்கிற அளவுக்கு வளர்ந்துருக்கு. இதில் நிறைய பல லட்சக்கணக்கான குழந்தைங்க இன்றைக்கி இதில் படிச்சுட்டு போயிருக்காங்க. நிறைய செவரல் தௌசண்ட்ஸ் ஆஃப் மெம்பர்ஸ் வந்து தே வில் கிளைம் தட் அதே ஆர் ப்ராடக்ட் ஆஃப் சங்கரா கோச்சிங் சென்டர், நாங்கள் வந்து உங்கள்கிட்ட தான் சார் படித்தோம் அப்படின்னு இப்போவும் சொல்லுவாங்க. இன்றைக்கி நான் யாரையாவது வழியில் எங்கேயாவது பார்த்தா கூட என்ன சொல்கிறாங்க, சார் 30 வருஷம் முன்னாடி 25 வருஷம் முன்னாடி 20 வருஷம் முன்னாடி நாங்கள்லாம் உங்கள்கிட்ட தான் சார் படித்தோம், அப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் எங்களுக்கு இன்றைக்குமும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறத பார்க்கும்பொழுது எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏதோ ஆண்டவன் புண்ணியத்தில் ஆண்டவனுடைய ஒரு கருணையினால் எங்களுக்கு இது மாதிரி ஒன்று இன்றைக்கி பண்ணணும்னு தோணி இவ்வளோ குழந்தைங்களுக்கு நாங்கள் பெனிஃபிட் பண்ணியிருக்கோம் நினைக்கும் பொழுது பெருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இந்த ஒரு ப்ரோக்ராம்ங்கிறது டிஃபிகல்ட்டான ப்ரோக்ராமானால் டிஃபிகல்ட் இல்லை, என்னென்னா மிச்சப்படி ஆல் அதர் எக்ஸாம்ஸுங்கிறது ப்ரிப்பரேஷன் எக்ஸாமினேஷனுக்கு தான் தே ஆர் கிவிங் ஃபோக்கஸ், தோஸ் ஹூ ப்ரிப்பேர் வெல் ஃபார் தி எக்ஸாமினேஷன் தே ஜஸ்ட் கிளியர் அப்படிங்கிற மாதிரி ஆகிடுது. இங்கே வந்து அப்படி இல்லை, ப்ராக்டிக்கல் நாலேஜ் அண்ட் என்ரிச்மெண்ட் ஆஃப் நாலேஜ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதனால் இந்த கோர்ஸுக்கு ரைட் ஃப்ரம் டே ஒன் அவங்க வந்து என்ன பண்ணும், ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி சொல்யூஷனோடு அவங்க படித்தாங்கன்னா தே வில் பி சக்ஸஸ்ஃபுல். அதுதான் நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்கிறது. இங்கே பாஸ் பர்சன்டேஜ் 10% தான், 15% தான், 20% ஆல் இண்டியா லெவலில், அதனால் எல்லோரும் ஃபெயிலாக போகிறாங்களே அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்படிலாம் இல்லை, அந்த 10 பேரோ 15% தான் புரிஞ்சிருக்கு என்ன படிக்கணும் எப்படி படிக்கணும் எப்படி கேள்வி கேட்பாங்க அப்படின்னு, அது புரியாமல் அவங்க படிக்கும்பொழுது ஃபெயிலாகிறது. நான் நார்மலாக என்ன சொல்கிறேன்னா இந்த ஒரு 10th standard படிச்சுட்டு 12th standard போய் எழுதினா அவங்களால பாஸ் பண்ண முடியாது. 12th standard எழுதுறதுக்கு 12th standard படிச்சிருக்கணும். அதே மாதிரி சிஏக்கு என்ன வேணும், எப்படி படிக்கணும், எப்படி படித்தா சிஏ ஆகலாம் அப்படிங்கிறத அவங்க முதல்லேருந்து புரிஞ்சு கன்சிஸ்டண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணி, வி ஆர் நாட் ப்ரிப்பேரிங் ஃபார் எக்ஸாம், வி ஆர் ப்ரிப்பேரிங் ஃபார் தி என்ரிச்மெண்ட் ஆஃப் நாலேஜுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டால் இன்சிடென்டலி அவுட் ஆஃப் தட் நாலேஜ் தே ஆர் கோயிங் டு ரைட் தி எக்ஸாம், அப்போ தே ஆல் வில் பி சக்ஸஸ்ஃபுல், தே ஆல் வில் பி கிளியரிங். இதை புரிஞ்சுக்கணும், இதை புரிஞ்சுக்காத வரையிலும் இந்த சிஏ கோர்ஸ் கஷ்டம்னு சொல்லுவாங்க. இதை புரிஞ்சுக்கிட்டவங்க சிஏ இஸ் ஒன்லி அனதர் எக்ஸாமினேஷன் பட் இட் கால்ஸ் ஃபார் எ கன்சிஸ்டன்ட் ப்ரிப்பரேஷன் ரைட் த்ரூ தி என்டையர் கேரியர். இன்ஃபேக்ட் சிஏ ஆனவங்க சிஏ பரீட்சை முடிஞ்சு சிஏ ஆகியும் கூட அவங்க கற்றுக்கிறத நிறுத்துறது இல்லை,
ஏன்னா இந்த ப்ரோக்ராம் இந்த கோர்ஸ் இட் கால்ஸ் ஃபார் த ப்ரொஃபஷனல் ஆம்பி எவ்ரிடே அவங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும், எவ்ரிடே அவங்க படிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். அப்போ தான் யூ கேன் பி எ சக்ஸஸ்ஃபுல் சார்ட் அக்கௌண்ட் ஈவன் ஆஃப்டர் பிகமிங் சிஏங்கிறது தான் எல்லோரும் புரிஞ்சுக்கிறது. அதனால் அதுதான் இதில் சீக்ரெட். எக்ஸாமினேஷன் இஸ் நாட் டிஃபிகல்ட் அட் ஆல்.